பொருட்களை பைனாப்பிள் இறக்கிட்டு நம்ம வண்டிக்கு லோடு சொல்லிட்டாங்க. அரிசி எத்த போகிறோம், பாஸ்மதி ரைஸு கேரளாவுக்கு வாங்க போய் ஏற்ற போகலாம். நைட்டில் குளிருங்க, ஏகப்பட்ட குளிர். ஃப்ளைட் ஹோட்டல் பார்த்தீங்களா, ஒரு ரெண்டு ஃப்ளைட்டையே கொண்டாந்து நிற்க பண்ணியிருக்காங்க ஹோட்டலுக்காக. ஹைவேலையும் இருக்குது. இன்றைக்கி ஏற்றாமல் பாதி ஏற்றி நிப்பாட்டி விட்டானுங்க, நாளைக்கு தான் சொல்லி விட்டானுங்க. என்ன பண்ணுறது, கடவுளே ஏற்ற மாட்டான்னு சொன்னாங்க. ஆஃபீஸில் போய் ஒரு வழியாக சண்டை போட்டு ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம். ஏற்றிக்கிட்டு கிளம்பலாம், இன்னும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போகலாம். இங்கே பார்த்தீங்களா மக்களே, ரோடு பூரா மாடு தாங்க. இப்படி போனால் எப்படி தான் வண்டி ஓட்டுறது, நூற்றுக்கணக்கான மாடு போகுது. கடவுளே கடவுளே, டெல்லியில் உருவாக்குற மாதிரியே மலையை ஹரியானாவில் ஒரு இடத்துல உருவாக்குறாங்க. ரிவாரியில் எவ்வளோ குப்பை கொட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க. இன்னும் 5 வருஷத்தில் அப்படியே மலையாயிரும். சோலாப்பூர் வந்தாச்சுங்க. சோலாப்பூர் சிட்டிக்குள்ள போக போறோம். நானே லோடோட போய் அங்க உழுந்துருக்கிறான். மகாராஷ்டிரா வண்டியா? கர்நாடகா வந்தாச்சு நண்பர்களே. பெங்களூருக்கு 507, சித்திரதுர்கா 309. வந்துடுறோம். 10வது நாள் வந்தாச்சுங்க வெற்றிகரமாக ஊருக்கு. நைஸ் ரோடு வந்துட்டோம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் தமிழ்நாடு போயிடுவோம். ஒரு நடச்சி முன்னாடி போயிட்டு வந்துடலான்னு பிளான் பண்ணியிருக்காரு ஓனர். பார்ப்போம் எப்படி எப்படி நடக்குதுன்ட்டு. கியர் பாக்ஸ் வேறு வேலை சொல்லுது, கட்ட 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 கட்டானுது. போய் கழுவி பார்த்துட்டு அப்புறம் தான் போனோம் இறக்க. கொச்சினுக்கு அரிசி வாங்க போகலாம். போல்ட்டை கழட்டினா தான் இறக்கு பண்ணிட்டாங்க, அதனால் போல்ட்டு கழட்டிகிட்ருக்கோம். சைடு மூட்டையெல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. சைடு மூட்டை எடுத்துகிட்டு போல்ட்டை கழட்டிட்டு மூட்டை தான் இறக்குவாங்க. கேரளாவில் இது ஒரு தலைவலிங்க. சைடு ஆங்கிள் கழட்டினா தான் லோடே இறக்குறாங்க. இப்போ இருக்கிறது என்னன்னு பார்க்குறீங்களா, சைடில் இருக்கிற மூட்டையை எடுத்துகிட்டு ஆங்கிளை கழட்டிட்டு அப்புறம் தான் லோடை இறக்குவாங்க. அதுக்கு தான் வேலை நடந்துட்டுருக்கு. பார்ப்போம். லாரி டிரைவருங்களே பார்த்தீங்களா, மொத்தமும் சைடு ஆங்கிளை கழட்டி செட்டோடு இறக்கிட்டாங்க. இன்னமும் சாதாரண இரும்பு மாதிரி கழட்டி ஓரம் கட்டிட்டாங்க. வர்றவங்க இல்லை இனிமேல் செட் பண்ணுறவங்கெல்லாம் கீழே படுக்க வைக்கிற மாதிரி செட் பண்ணுவாங்க. மொத்தமாக கழட்டி ஓரம் கட்டாங்க. இப்படி பண்ணால் தான் இறக்குவாங்களாம் அரிசி. என்ன செய்கிறது, எல்லா போல்ட்டு கழட்டி ஓரம் வச்சிட்டோம். கேரளா இப்படி இருக்குது. அரிசி இறக்கு வந்தால் மொத்தத்தையும் கழட்டிட்டாங்க. சைடு ஒரு சைடு அப்படியே விட்டாங்க.
ஒரு சைடு இருக்கு. அரிசி இறக்கிட்டு வந்தவங்க பஞ்சர் ஆயிடுச்சு, டயர் பஞ்சர் போட வந்து நிற்கிறோம் காலடியில். காலடி வர சொல்லிட்டார் ஓனர். தலைவர் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்காரு. போட்டுக்கிட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம். சரிங்க, பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். பாய்.